ஆல் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி அதாவது டோனட்ஸ் ஸோ அந்த டோனட்ஸ் வந்து எப்படி எக் அண்ட் ஈஸ்ட் இல்லாமல் பண்ணுறது பார்க்கலாம் இது நிறையா பேக்கரியில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே நம்ம ஜலிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க இப்போ அந்த ஃபில்டரில் 1.5 கப்பு மைதா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட 3 டேபிள்ஸ்பூன் அரைச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க பொடியை அரைச்ச சர்க்கரை இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜலிச்ச மாவோட 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் அந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அதனால் தண்ணி பார்த்து சேருங்க பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ இந்த மாவோட 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா மாவோட கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா பஞ்ச் பண்ணி பிசைங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் இந்த பிசைஞ்ச மாவை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ 15 நிமிஷம் கழித்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இப்போ நம்ம பிசைஞ்சிருக்க மாவை 2 பாகமாக பிரித்து எடுத்துக்கலாம் ஸோ சப்பாத்தி கல்லில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டு அதை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை அந்த மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒட்டிக்கும் ஸோ இப்போ மெதுவாக ரோல் பண்ண ஆரம்பிச்சுங்க ரொம்ப தின்னாக இதை சப்பாத்தி மாதிரியோ பூரி மாதிரியோ ரோல் பண்ணக்கூடாது நல்லா திக்காக ரோல் பண்ணணும் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ திக்காக அதை ரோல் பண்ணியிருக்கேன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி இல்லை குக்கி கட்டர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க இப்போ இன்னொரு சின்ன சைஸ் மூடி எடுத்து நல்லா நடுவில் வச்சு இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதுதான் டோனட்டு ஸோ இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப தின்னாக இதை உருட்டிடக்கூடாது திக்காக தான் உருட்டணும் கரெக்டாக மிடில் பார்த்து அந்த சின்ன ரவுண்டை போட்டுக்கோங்க இல்லைன்னா ஷேப் கரெக்டாக இருக்காது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ திக்காக இருக்குது என் கையிலே அது அவ்வளோ கனமாக இருக்குது ஸோ இந்த பதத்துக்கு அதை உருட்டிக்கணும்
இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். சோ எண்ணெய் சூடான உடனே மெதுவா நம்ம உருட்டி வச்சிருக்க டோனட்ஸை போட்டுருங்க. நம்ம பூரிக்கு எண்ணெய் மேலே ஊத்தி விடுற மாதிரியே இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் அதோட மேலே ஊத்தி விடுங்க. சோ அது நல்லா உப்பும். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். திரும்ப ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் திருப்பி விடுறேன். இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் திருப்புறேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சைடு தான் ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கலரு. தட்ஸ் ஆல், நம்ம டோனட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை எப்படியே கூட சாப்பிடலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நான் இதை இன்னும் எப்படி எம்மி ஆக்கிறது, நம்ம பேக்கரியில் எப்படி சர்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் ஒரு கப்பு சாக்கோ சிப்ஸ் எடுத்துருக்கேன். சாக்கோ சிப்பில் நீங்கள் டைரி மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டோனட் எடுத்துக்கோங்க, அதை அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுங்க, அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ சூப்பராக கிளேஸ்டு சாக்லேட்டாக தெரியுது. ஜஸ்ட் அதை டிப் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். அது நல்லா ஒட்டி கொண்டு டோனட்டோட. ஸோ இது மேலே கூட இன்னும் நீங்கள் நிறையா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். பேக்கரியில் சர்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்களா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சிம்பிள் வெர்ஷனாக எப்படி இதை டெக்கரேட் பண்ணுறது நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இது மேலே நீங்கள் தூவி விட்டுருங்க. ஸோ எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இன்னொரு வே ஆஃப் ப்ரெசென்டிங். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம டோனட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் சாக்லேட்டியாகவும் உள்ளே நல்லா ஸ்வீட்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். ஸோ பேக்கரியில் வாங்குறது வீட்லேயே எவ்வளோ சூப்பராக எக் அண்ட் ஈஸ்ட் இல்லாமல் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ. இஃப் ஸோ கைண்ட்லி கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் நெக்ஸ்ட், டேக் கேர், பி பிளெஸ்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங். பை பை.